ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கோவை 316. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெரும்பக்கத்தில் தான் இருக்கோம். இது எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் படத்தில் தளபதி விஜய் ஒரு கேட் வச்சிருப்பார் இல்லைங்க, பேர்ஷியன் கேட். அந்த கேட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டிலருந்தே நல்லபடியாக பராமரித்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த கேட்ஸில் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, அதெல்லாமே பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ஹாய் ப்ரோ. ஹாய், உங்க நேம்? சதீஷ் ப்ரோ. சோ ப்ரோ தான் வந்து நல்லா பராமரிச்சு எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இருக்காரு. நம்மட்ட என்ன பூனை இருக்கு? ஃபுல்லாவே இந்த பிரீட் தானா? போசன்ஸ்னு பிரீட். என்ன 4 டைப்ஸ் இருக்காங்க. டால் ஃபேஸ், செமி பஞ்ச், ஃபுல் பஞ்ச், எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், 4 டைப்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்லும்போது புதுசா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி தான் புதுசா எல்லாரும் ஒரு கேட் வந்து வீட்டுக்கு கொண்டு போகும்போது எடுத்துட்டு போனோம் நினைக்கும்போது ஒருத்தனை கேட்கும்போது புதுசா இருக்கும் எல்லாமே. அந்த 4 டைப்பும் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கியூட்டா இருக்க டைப் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதான் அவங்க லைக் பண்ணிட்டு பார்க்க கியூட்டா இருக்கு, இவன மாதிரி இருக்க கியூட்டா இருக்குன்னா ஓகே நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலான்னு பிளான் பண்ணுவோம். அதனால இதெல்லாம் தாண்டி கியூட்டான பேஸ் கேட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கிற இந்த 4 டைப்ல எவன் ரொம்ப கியூட்டா இருப்போம் ப்ரோ? இதோ பாருங்க, இவன் தான். என்ன டைப் இருவன்? கியூட் டைப்னு சொல்லலாம். ஓகே ஓகே. இது என்னது, அந்த டால் ஃபேஸா? என்னது இவன்? செமி டால் ஃபேஸ். இவன் நம்மட்ட எல்லா அந்த 4 கேட்டகரியுமே இருக்கா ப்ரோ? கண்டிப்பா. இந்த என்னமோ பஞ்ச்னீங்களா, அவன் என்னது? பஞ்ச் நான் இன்ட்ரோல பாத்திருப்பீங்க ஒரு கேட். நீங்க யோசிங்க, அவனா? ஓகே. அது ஃபேஸ் பாத்தீனா பஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பாத்தீனா அது பஞ்ச் ஃபேஸ். ஓகே ப்ரோ. நம்மட்ட மொத்தம் எத்தனை கேட்ஸ் ப்ரோ இருக்கும்? இங்க மட்டுமே ஒரு 30 கேட். உங்களை பாத்துக்கிறதுனா எந்த மாதிரி பாத்துக்கணும் ப்ரோ? அது நிறைய பேருக்கு தெரியாதுல. இவங்க கேட்டுனே மறந்துடணும் ஃபர்ஸ்ட். ஓகே. வந்து வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி தான். சரி சரி. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாமே குழந்தை மாதிரி தான் பண்ணுவாங்க. எதுவுமே தெரியாது. சாப்பிட வேணாலும் நம்மள கேட்பாங்க, என்ன இருந்தாலும் நம்மளதான் கேட்பாங்க. அவங்க அவங்கள எந்த அளவுக்கு ஒரு நம்ம வீட்டுல ஒரு பாப்பா இருந்தா அவங்களை எப்படி பாத்துப்போம்? அவங்களை வந்து கிளீன் பண்றதுல இருந்து, குளிப்பாட்டுறதுல இருந்து, அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கறதுல இருந்து, அவங்களோட ரொம்ப நீட்னஸா கிளீனா அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்து அவங்களை ஹாப்பியா வச்சிருந்தா போதும், நம்ம ஹாப்பியா இருப்போம். சரி சரி சரி. நல்லா ஃபர்ஸ்ட் கிளீனா வச்சுக்கணும் இல்லைங்களா? ஆமா, மெயின் அதுதான். இவங்களை கிளீனா வச்சிருந்தாலே எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ அதிகமா வராது. ஏன்னா இவங்க வந்து கேட்டை பொறுத்திருக்குமே அந்த கிளீன்ன்றது ரொம்ப விரும்புவாங்க. உடம்பே பாத்தீங்கன்னா லிக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவே அதுக்குன்னு அதிகமா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களால ஐய கிளீன் பண்ண முடியாது. நம்ம எடுத்து நம்ம கையை எடுத்து நம்ம ஐ கிளீன் பண்ணிடுவோம். அவங்களால பண்ண முடியாது. அந்த நோஸ் கிளீன் பண்றது, ஜஸ்ட் வந்து இயர் கிளீன் பண்றது, ரொம்ப டர்ட்டியா கொஞ்சம் அழுக்கா ஃபீல் பண்ணணும்னா குளிப்பாட்டுறது, இதுதான் நம்ம பண்றோம். கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிட்டாலே அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆமா, அவ்வளவு. ஃபுட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கொடுக்கணும்? ஃபுட் வந்து எங்களுக்கு பெட்ஷாப்ல நிறைய பிராண்ட் இருக்கு. அதுல சில பட்ஜெட்டா யூஸ் பண்றவங்க வந்து மியோபோஸ் என்ன ஒரு பிராண்ட் இருக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஆனா காஸ்ட்லியா கொடுக்க முடியும் அப்படின்ற லைக் பண்றவங்க NND ஃபுட் கொடுக்கலாம். இதை தாண்டி வீட்டுல சில ஃபுட்லாம் தரலாம். என்னதான் நமக்கு பெட் ஷாப்புக்கு போனாலும் கடைக்கு போனாலும் நம்ம ஹோட்டல சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லதா? சேம் அதே தான் வந்து வீட்டுல என்னென்ன ஃபுட் கொடுக்கலான்றது மெயினா சொல்றேன், வீடியோல சொல்றேன். அது முடிஞ்ச அளவுக்கு இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் ஆஃபீஸ் போவாங்க, சில டைம் வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்ச டைம்ல அவங்களுக்கு தேவையான ஃபுட்னு கொடுக்கலாம். என்ன ஃபுட்டு கொடுக்கலாம்னா, மீட் எடுத்துங்க, சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து பாயில் பண்ணி லைட்டா மஞ்சள் போட்டு பாயில் பண்ணி அதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வேக வச்சிடணும். இது டோட்டலா மூணுமே சேர்த்து நல்லா அரைச்சி நைஸா கிரேவி மாதிரி சட்னி மாதிரி வச்சோம்னா அவங்க நல்லா விரும்பி என்னென்ன கலர்ஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்ல, அந்த கலருக்கு ஏத்த நேம் தான். இப்போ இந்த ஒயிட் கலர் நம்ம
ஒயிட்டுன்னுவோம். அந்த மாதிரி அந்த கலர் வச்சுதான் நம்ம நேம் சொல்றோம். கேலிகோட் ஆர்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நேம் தான். இப்போ இதை வந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் ப்ரோ நீங்க கொடுப்பீங்க? எத்தனை நாள் கழிச்சு கொடுக்கலாம்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் வந்து குட்டியா வேணும், குட்டியா வேணும், குட்டியா வேணும். எனக்கு குட்டியில தான் ரொம்ப கியூட்னஸ் இருப்பாங்க. நம்மளே குழந்தையில வந்து நல்லா புசு புசுன்னு அழகா இருப்போம். வளர வளர மாதிரியா அந்த மாதிரி வந்து குழந்தையில எல்லாருமே அழகா இருப்போம். அதே சேம் இவங்க குட்டியில புசு புசுன்னு அழகா இருக்கும் போது அது எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. அது என்ன ரிஸ்க் இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு 30 days கிட்ட நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்காது. மதர் ஃபீடிங்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கும், மதர் ஃபீடிங் கம்பல்சரி அது எடுக்கணும். அவங்க 30 days ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மதர் ஃபீடிங் இது பண்ணுவாங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் தெரிஞ்சு கொடுக்குறாங்க, சில பேர் வந்து ஃபுட்டு சாட ஆரம்பிச்சு கொடுத்துடலாம்னு கொடுக்குறாங்க. அது ரெண்டுமே நல்லது கிடையாது. அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்காது, அதிகமாக ஹெல்த் இஷ்யூ ஆகும். 45 days இருக்கும் மதர் ஃபீடிங் கம்பல்சரி அவங்க இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக கொடுத்தாலும் சரி, 2 months ஒரு 3 months கொடுத்தாலும் அவங்க கிட்டனா தான் இருப்பாங்க. பிளேஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டேஜில் எடுக்கிறது பெஸ்ட். ரொம்ப குட்டியாக எடுத்தனா நமக்கு ரிஸ்க். அந்த ரிஸ்க் நிறைய பேர் தெரியதில்ல. ஏன் குட்டினா வெறும் அந்த கியூட்னஸ் மட்டும் கிடையாது, குட்டியில தான் நம்ம பேச்சு கேட்கும். அது நிறைய பேரோட மைண்ட் செட் இதுலேருந்து வளர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. குட்டின்றதும் 45 days 2 months ஆனாலும் குட்டி தான். அது ரொம்ப கரெக்டாக பார்த்து எடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் இப்போ ஒருத்தவங்க கேட் எடுக்கிறாங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க, நிறைய விஷயம் இப்போ தான் யூடியூப்லேயே நம்மளே அதில் தான் பார்க்க போறீங்க. நிறைய விஷயம் வந்துச்சு. எது பண்ணாலும் ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணி தான், 4 விஷயம் தெரிஞ்சு தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப லேர்ன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்களை எப்படி வளர்க்கலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அவங்களை எப்படி சூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் 30 days கிட்டனே வந்து 45 days 2 months சொல்லி கொடுத்துருவாங்களா, கொடுத்துருவாங்க. அவங்க ஜஸ்ட் சரி ஃப்ரீ ஆனா போதும், இல்ல மணி வந்தா போதும் அப்படின்னு கொடுக்கும் போது அது வாங்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. கண்டுபிடிக்கிறது ப்ரோ, அதுதான் அதுக்காக தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சொல்றேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்ப என்கிட்ட கான்டெக்ட் பண்ணி ஒருத்தங்க பேசுறானா, எனக்கு முன்னாடி நீங்க ஒரு 10 பேருக்கு பேஸ்ட் வாங்க நான் சொல்றேன். அப்பதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசுவாங்க, இவங்க என்ன சொல்றாங்க அது புரிஞ்சுக்க முடியும். என்னதான் நமக்கு பொதுவா இவங்களை பத்தி நாலேஜ் இல்லைன்னா கூட, ஒருத்தவங்க பேசுறது வந்து ஜஸ்ட் நமக்கு திங்க் ஆகும், இவங்க வந்து கரெக்டா தான் சொல்றாங்க, ஏதோ உண்மை இருக்கு, அந்த உண்மை இருக்கிறதுல நம்பி வாங்க, அது நல்லதா இருக்கும் எப்பவுமே. ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்தியன் பிரீட்ஸுக்கும் இவனுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் இருக்கு? நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இந்தியன் கேட் வந்து பெஸ்ட் தான். ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. அது என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்தியன் கேட்னே இவங்களை மறந்துடணும் ஃபர்ஸ்ட். ஓகே. ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ இந்தியன் கேட் வெளியே போயிட்டு ஃபுல்லாக ஆல் ரவுண்ட் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்களை வந்து நம்ம வெளியவே விடக்கூடாது. வெளியே விட்டால் என்ன ஆகுனா, ஒரு டாக் வந்து அட்டாக் பண்ண வருது எதுனா, இவங்க என்ன பண்ணி இப்படி நின்றுடுவாங்க. ஓடிடும் அப்படியே நின்றுடுவாங்க. இன்னொன்னு இப்ப இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா, இவ்வளவு பெருசா ஆனாலும் யாத்துக்குனாலும் அமைதியாதான் இருப்பாங்க. குழந்தை கூட தூக்கிடலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு குழந்தைக்கோசரம் வாங்குறவங்க கூட ஜஸ்ட் இப்படி தூக்கணும், அமைதியா தான் இருக்கும். யார் வேணா ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரிஸ்க்ல யார் வேணா தூக்கிட்டு போயிடலாம். தெரியும் போதுன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து இப்படி போனா நம்ம இப்படி வந்துடலாம், இப்படி போனா இப்படி வந்துடலாம். நம்மள யாரும் அட்டாக் பண்ண வராங்கன்னா அப்படி போயிட்டு இப்படி வந்துடும். இவங்க அப்படி கிடையாது, வீட்டுக்குள்ளேயே வழி திறமை இப்போ திருவிழால காணாம போன குழந்தை இப்படி இப்படி முழிச்சு நிற்பாங்க. அதனால அது வந்து அந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்பயுமே கொண்டு போக கூடாது. இந்தியன் கேட்டுன்னு மறந்துட்டு இவங்க வந்து போசியன் கேட்டு இவங்க ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இவன் என்ன, இவன் என்ன கலர் ப்ரோ, இவன் என்ன ப்ரோ, இவன் இவன் பேர் என்னது, அந்த பஞ்சு நம்ம சொன்னீங்களே அதுல என்ன, செமிடால் தான் செமிடால். இவன் பான் கலர் செம கியூட்டா இருக்கானே ப்ரோ. அப்புறம் இவங்களே இப்போ ஃபர்ஸ்ட் மேல் ஃபீமேல் இருக்காங்க, இவங்களை எவங்க எடுத்தா ப்ரோ பெஸ்ட்டு? ஒரு ரெண்டு பேரும் பெஸ்ட்டு தான் ப்ரோ. ஏன்னா ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டிஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான், பிஹேவியர் மாறாதா, பிஹேவியர்லாம் மாறாது, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இது இருக்கும், மேல் வந்து அக்ரெசிவாக இருக்குமா அக்ரெசிவ் இருக்கா, அப்படிலாம் அக்ரெசிவ்ன்ற வேர்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் தன்னை வந்து யாரும் அட்டாக் பண்ணும் போது அவங்க தற்காப்புக்கோசரம் தான் 4 விஷயம் பண்ணுவாங்க தவிர, அவங்கள வந்து நார்மலாக வந்து அட்டாக் பண்ணுறது அந்த அதுவும் இவங்களோட டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரெசிவ்ன்றது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சல்லாமல் இருப்பாங்க. இங்கே நம்ம உட்காந்துருந்தா கூட அவங்க சுற்றி நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்களாம் பாருங்க நம்ம பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்தமாரி நம்மளை தேடி தேடி வந்து உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ப்ரைஸஸ் அது மாறுமா ப்ரோ? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். அவங்கவுங்க மந்த் அண்ட் ஏஜ் பொறுத்து மட்டும்தான். அவங்களோட டைப்பை பொறுத்து, அவங்களோட டைப்பை பொறுத்து அவங்க என்ன மாதிரி
அந்த பொறுத்து தான் ப்ரைஸ் எல்லாம். ஓகே ஓகே. இப்போ வந்து காசு கொடுத்து இவங்களை வாங்குறாங்களா, இவ்வளோ ஆகுதுங்கிறீங்க, 2 லட்சம் வரைக்கும் இருக்குங்கிறீங்க, அப்படி காசு கொடுத்து வந்து வாங்குற அளவுக்கு இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு, இவங்க அந்த க்யூட்னஸை தாண்டி வேற என்ன இருக்கு, எதனால வந்து இவங்களை விருப்பப்பட்டு இப்போ மாஸ்டர் படம் வந்ததும் போக எல்லாருமே பேசுங்க கேட்ஸ் பேசுங்க கேட்ஸ்ன்னு ஃபுல்லாக, இப்போ நாங்களே இந்த மாதிரி கேட்டுன்னு சொல்லி தான் கொடுக்கணும்னு வந்தோம். ஸோ அந்தளவுக்கு எங்கிட்ட என்ன இருக்கு, ஏன் இப்படி போட்டி போட்டு வாங்குறாங்க? நிறைய இருக்கு ப்ரோ. வந்து என்ன இருக்குன்னா, சில விஷயம்லாம் நமக்கு என்னதான் காசு கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் என்ன சொல்லுவோம், அன்புன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. அந்த அன்பு வந்து இங்க அள்ளி தரவங்க கிடையாது, கொட்டுறவங்க அப்படி. அப்படியா? அதனால வந்து நம்ம காசுன்ற விஷயத்துல நிறைய பேர் பார்க்கவும் மாட்டாங்க. சரி சரி. சேம் நீங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா, சின்ன வயசுல நியூஸ்ல நானே கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வீட்டு சொத்தை பாத்தீங்கன்னா கேட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதே அதை லிசன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல அதிகமா இருப்பாங்க. எதுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும்னு தெரியாம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் நிறைய பேர். ஏன்னா ஒர்க் அப்படி சொல்லவே இல்லை, நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கேட் வந்து என்னன்னா டாக்டராகவே மாறிடுறாங்க. இப்போ இவங்களோட நம்ம இருக்கும் போது என்னதான் டென்ஷன் என்னதான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது வீட்டுக்கு வந்து இவங்களோட பார்க்கும் போது நம்ம வந்து குழந்தையா மாறிடும். ஏன்னா இவங்களே குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பார்க்கும்போது நம்ம மனசு அப்படியே ஃப்ரீ ஆகிடும், குழந்தை மாதிரி ஆகிடும். அப்போ வந்து சொல்லவே தேவை, ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு எல்லாமே ஹெல்த் இதெல்லாம் இதுவாகும், ஹெல்த் இஷ்யூலாம் ஆகும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது. மெயினாக சில பேரை சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்லாம் வருதுக்கு கேட், அந்த அன்பு வந்து நம்ம பெட்டோட காட்டும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஹார்ட் அட்டாக் வராது. நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே இருந்து ஹாஸ்டலில் தங்குறவங்க நிறைய பேர் என்கிட்டயே பார்த்து நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க. நிறைய பேர் இருந்தால் கூட எனக்கு உண்மையாக இருக்கிறது ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குறவங்க நிறைய பேர். இவ்வளோ விஷயம் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ ஹாஸ்டல்லாம் தனியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு துணை மாதிரி, ஒரு பெட் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு பாசத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னா 3வது பசங்களாம் இவங்கள வந்து பார்ப்பாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு கொண்டு போகிறவங்க நிறைய பேர். தெரியாதவங்க சில பேர் ஜஸ்ட் பழகுனா தானே தெரியும், பழகி பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பழகி பார்த்துட்டு அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நம்மகிட்ட வந்து பூனை வாங்குறாங்கன்னு வைங்களேன், இந்த இப்போ சென்னையில் மட்டும் இருக்க மாட்டாங்க, மிச்சம் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க, டெலிவரியெலாம் எப்படி ப்ரோ தருவீங்க? இப்போ முடிஞ்ச அளவுக்கு சென்னையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் என்னால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் கொடுத்துருவேன். அவுட் சைடு வந்து இந்த கோயம்புத்தூர், நாகர்கோவில், சேலம், திருச்சி, வேலூர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருவேன். சேஃபாக போயிடுவாங்களா? போயிடும். கோயம்புத்தூர்லாம் நைட்டு வந்து நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுனா மார்னிங் வந்து ரீச் ஆகிடும். ஏன்னா பயப்படலாம் வேணாம், எப்படி வருமோ, அங்கே வாங்குறவங்க எந்த அளவுக்கு பயம் இருக்குமோ தாண்டி எனக்கு இருக்கும், சேஃப்டியாக வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து நம்ம பூனை வந்து வளர்க்கணும்னு வைங்களேன், இப்போ பக்கத்து வீட்டிலருந்து தான் பிரச்சனை இருக்கும். இப்போ தனி வீடு இருக்கவங்க தான் வளர்க்கணுன்ட்டு இருக்கோம், இல்லை எப்படிப்பட்டவங்க இவங்களை வளர்க்கலாம் ப்ரோ? சில வீட்டிலாம் பெட்ஸை வந்து வளர்க்கக்கூடாது, ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம். ஆமாம் ஆமாம். இங்கே வளர்க்குறதே 4 பேருக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. ஏன்னா இங்கே மீயான சவுண்டே வந்து கேட்குறது நம்ம காதில் கேட்காது, ரொம்ப மைல்டாக ரொம்ப இதுவாக தான் இருக்கும் அவங்க வாய்ஸு, இருக்கிறதே தெரியாது ஃபர்ஸ்ட். பட் டாக்னா கூட வாக்கிங் வெளியே கூப்பிட்டு போவோம், 4 பேர் பார்ப்போம். இவங்க வந்து வீட்டு உள்ளே இருப்பாங்க. சரி சரி. நம்மளே பார்த்தோம்னா எந்த யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, யார் யார் பார்த்துக்க முடியும்ன்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ காலைல போயிட்டு நைட் வராங்க, ஒர்க் போயிட்டு வராங்கன்னா இவங்களுக்கு தேவையானதான் வீட்டில் வச்சுட்டாலே போதும், அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. தண்ணி அவங்க லிட்டர் சாண்டுன்னு தனியாக இருக்குது, அதில் தான் அவங்க எல்லாம் பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வீடு க்ளீனாக இருக்கும், வெளியே கூட்டு போகணும் அவசியம் இல்லை. யார் வேணாலும் ஜஸ்ட் நம்ம கேர் பண்ணிட்டா போதும். மார்னிங் வந்து அவங்க ஃபுட்டு சாப்பிடும் போது ஃபுட்டு சாப்பிட்றாங்களா, நல்லா சாப்பிட்றாங்களா, ஆக்டிவாக இருக்காங்களா, ஜஸ்ட் அதை நம்ம லிசன் பண்ணிட்டா போதும். ஓகே ஓகே. திருப்பி நைட் வேணும் பார்த்துட்டா போதும் அவ்வளோதான். ஓகே. ப்ரோ இப்போ நம்மகிட்ட வாங்குறாங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறமும் நம்மளோட சப்போர்ட் இருக்கும் அவங்ககிட்ட? ஓகே. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கேட் கொடுத்துட்டு அப்படியே போகிறதுன்றது கிடையாது. சரி சரி. ஏன்னா வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கொடுக்கும் போது நமக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துக்கணுன்றது நான் கொடுக்கும் போதே நிறைய விஷயம் சொல்லுவேன். எதாண்டி அவங்க டவுட்ஸ் இருக்கும் போது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சில டைம் ஃபோன் என்னால் எடுக்கலன்னா அடுக்கலாம் ரிப்பீட்டடாக கால் பண்ண சொல்லுவேன். சரி சரி. ஏன்னா நம்ம ஒர்க்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு நிறைய கால்ஸ் வரணும், அவங்க எல்லாருக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் பேசி முடிக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் நிறைய விஷயம் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கும். அதுமாதிரி நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் நான் ஃபோன் எடுக்கலன்னா கூட ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அவங்க திருப்பி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு நினைக்காம என்ன வேணால் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி எதுனா வேணால் கேட்டுக்கலாம். அதேமாதிரி நம்ம ஒரு கேட் கொடுக்குறோம்னா அப்படியே விடாமல் அவங்க 4 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி அப்படியே அவங்க 4 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி அதுதான் நம்மளோட மெயின் இது. ஏன்னா அப்போ நம்மளும் க்ரோத் ஆக முடியும், அது ஒரு நல்ல செயலாகவும் இருக்கும். ஓகே ப்ரோ, சூப்பர். இந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறீங்க. ஸோ கைஸ் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிரதர் வந்து அவரோட நாலேஜ் ஃபுல்லாக நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாகவே நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாகவே இருக்குங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ஆல்கஹால்லாம் இன் பண்ணிக்கிறாங்க, அது கொண்டு வந்தால் தான் ஸ்ட்ரெஸ் போகணும்னு நினச்சி. ஆக்சுவலாக இவங்களை லைஃப்பில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிருங்க. அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது எனக்கே பாருங்க, உங்களை இறக்கிடவே மனசில் இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வீடியோ பண்ணவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பெட் உங்கள் லைஃப்குள்ள வந்துருச்சுன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அவங்க மேலே அந்த பாசம் கொடுக்கறது, நீங்கள் கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வேற ஒரு ஃபீலாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ்க்கெல்லாமே ஒரு
பெட் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இப்போ ஒரு தாட் வந்துருக்கு, போய் ஒரு பெட் வாங்கலாம், ஒரு பூனை வாங்கலாம்னு. நீங்கள் இங்கே வந்து நம்ம பிரதர்கிட்ட வாங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். அது மட்டும் இல்லை, உங்களோட அட்ரஸ் அப்புறம் இவரை பற்றின டீட்டெயில்ஸ், உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு பெட் வாங்கணும், நம்ம மாஸ்டர் தளபதி மாதிரி ஒரு பேஷன் கேட்டெடுத்து ஜாலியாக சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அழகு குட்டிங்களில் ஒரு குட்டி நீங்கள் அழகாக தூக்கிட்டு போயிருங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படி பார்த்துக்கணும் எல்லாமே ப்ரோ சொல்லுவார், கூடவே நின்று கைட் பண்ணுவாங்க. ஐயோ நானும் இந்த ஒன்று தூக்கிட்டு போவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் ப்ரோ இந்த நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்களுக்கு கரெக்டான இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் தான் நம்ம இருக்கிற பிளேஸு. அவங்களுக்கு தெரியும் ஈசிஆர் ஓஎம்ஆர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பிளேஸ் தான். அங்கே வந்து நம்ம வீடு பக்கம்தான். என்னடா ஓகே சாரி, இவங்க கூட விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஓ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெட்டு வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நண்பர்கிட்ட வாங்க, நான் விளாட போகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. கோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இவனை நான் தூக்கிறேன் ப்ரோ. தாராளமாக